டேய் தகப்பா போய் சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேய் தகப்பா இஸ் மை சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஃபுட் ரிவ்யூ தான் இது ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு அந்த ஃபுட் ரிவ்யூ பத்தி நான் சொல்றதோட எங்க ஆத்துக்காரங்க சொன்னா சொல்லுவாங்க நான் நிறைய நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் நானே பேசுறேன் அவங்க சொல்லட்டும் நானே பேசுறேன் நான் அந்த அளவுக்கு வீடியோ ரித்தோபா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈதோட ஸ்பெஷல் ஃபுட் நான் நம்ம வீட்டுல செய்ய முடியாத ஃபுட் சோ அதுதான் வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கிரில் பிளாட்டர் ஆர்டர் பண்ணிருக்கோம் சோ இந்த கிரில் பிளாட்டரோட லுக் இதான் சோ இதுல என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்காங்க கிரில் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க வெங்காயம் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த பெரிய பஜ்ஜி மிளகான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அரைஸ் மீட் அரைஸ் சொல்லுவாங்க அதாவது இது உள்ள பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ஸ்டஃப்டு மீட் ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மட்டன் கபாப் இருக்கு அதுக்கப்புறம் இங்க அடியில புதைச்சது சிக்கன் கபாப் இருக்கு அது ஒரு குவியலா போட்டு வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து எஜிப்சியன் குபூஸ் இது பயங்கர பயங்கர சாஃப்டா இருக்கும் இது பாருங்க இது எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு சோ ரொம்ப சாஃப்டா சுட சுட இருக்கு இது பாத்தீங்கன்னா ஹம்மஸ் இது ஐ திங்க் நம்ம இதுலயே சேனல்லயே ஒரு வீடியோ போட்டிருப்போம் எப்படி செய்யறதுன்னு இது வந்து கொண்டக்கடையில செய்யற ஒரு சட்னி மாதிரி வச்சுக்கோங்களேன் இது ஜிலேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது பாத்தீங்கன்னா குனாஃபா இது அடியில பாத்தீங்கன்னா சீஸ் இருக்கும் இது நான் சாப்பிடும் போது இப்ப காமிக்கிறேன் இது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா கார்லிக் பேஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா மயோனைஸ் கொடுக்கவே மாட்டாங்க இங்க சைடு பாத்தீங்கன்னா ஹம்மஸ் இருக்கும் கார்லிக் பேஸ்ட் இருக்கும் ரெண்டுதான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸ் இது என்னன்னா காய்கறி முள்ளங்கி கேரட்டு வெள்ளரிக்காய் இது வந்து கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்ல இருக்கும் அதுதான் இங்க போய் இது பிக்கிள்ஸ் இது நார்மல் குபூஸ் இதுல இருக்கிற மொத்த சாப்பாடும் பாத்தீங்கன்னா ஒரு துளி காரம் கூட இருக்காது காரம் ஃப்ரீ உப்பு கூட அவ்வளவா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ எங்க எல்லாருமே இந்த ஊர்க்காரங்க காரம் உப்பு இல்லாம தான் சாப்பிடுவாங்க சோ அதுவே பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரிஷியஸ் அப்படின்னு நாங்க நம்புறோம் சரிங்களா இது நம்ம ஒரு ஒன்னு ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி ரிவ்யூ பண்ண சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சிக்கன்ல லெமன் போட்டு ஊற வச்சிருக்காங்க லெமனோட டேஸ்ட் வருது காரம் சுத்தமா இல்ல பயங்கர டெண்டரா ஜூசியா இருக்கு ஐ திங்க் இது கொஞ்சம் குபூஸ் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம வந்து இந்த குபூஸ்க்குள்ள இந்த சிக்கனை வச்சு ரேப் பண்ணி ஹம்மஸோட டிப் பண்ணி சாப்பிட போறோம் ஐஷு அல்டிமேட்டா அது சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன் கரெக்டா அது மிஸ்ஸிங் மேபி அது வந்து பிக் பிளேட் எடுத்து தருவாங்க போல நினைக்கிறேன் வெரைட்டிஸ்ல பெரிய பிளேட் ஆகும் இதே ரிப்பீட்டடா வைக்க மாட்டாங்கல்ல அதனால எல்லாமே சிக்கன் தானே எந்த வெரைட்டிஸ் தானே நமக்கு இதே வந்து எங்களுக்கு அதிகம் சரிங்களா நான் சாப்பிட்டேன் இது செமையா இருக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா இதெல்லாமே பாத்தீங்கன்னா அம்மஸ் இந்த கார்லிக் பேஸ்ட் கூட தொட்டு சாப்பிட்டா செமையா டேஸ்ட் இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கு இது சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம அம்மஸ் தொட்டு சாப்பிடுறோம்
பாக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் இது நல்லா வெந்து போயிருக்கு. சிக்கன் சிக்கன்களா? ஓகேங்களா, நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட்டுக்கு அது வேற இல்லாத கிரில் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர் கொடுத்து பார்ப்போம் சரிங்களா. இந்த ஐஸ்வங்க செம்ம செம்ம டேஸ்டா இருக்குது. ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த் தான். எல்லாமே வே ஆஃப் குக்கிங். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அல்டிமேட்டா இது செம செம டேஸ்டா இருக்குங்க. எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. நம்ம என்ன சொல்றது, நம்ம உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும்னா தெரியுமா, நமக்கு சாப்பாடு இல்லாத போயிருந்துங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடணும் சரியா. நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே சொல்லுங்க. ஓகே, கபாப் சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தது? ஓகே, என்கிட்ட சொல்றதால அவங்க சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெரோடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சா? நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து கையால கழுவிட்டு வந்து ரிலாக்ஸா சாப்பிடுவோம். அந்த அதுவும் பார்த்தா அந்த குனாஃபா வந்து எப்படி நம்ம சாப்பிடணும், ஹீட் பண்ணி சாப்பிடும் போல தான் அந்த சீஸ் மெல்ட் ஆகி அப்படியே வயிற்றுக்குள்ள போகல சுவையும் போவோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, கீழே வந்து ஒரு சீஸ் லேயர் போட்டாங்க. அதாவது இந்த மொசரெல்லா சீஸ் நல்லா மேல பீஸா மேல எல்லாம் போடுவாங்க, அதை போட்டுட்டு இந்த சேமியா இருக்கு பாத்தீங்களா, சேமியா வந்து நம்ம சேமியா செய்யற சேமியா இல்ல, அதை விட ரொம்ப மெல்லிசான சேமியா வந்து நெய்ல வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் சக்கரை தண்ணியில வந்து போட்டுட்டு அதாவது அது மேல அடிக்கிட்டாங்க, அடிக்கிட்டு அது மேல கொஞ்சம் சுகர் சிரப் ஊத்திட்டு அதை அப்படியே அவன்ல வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி இப்படிதான் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவன்ல ஈட் பண்ணிட்டு அதை காமிக்கிறேன். வருத்தப்படுது கோழிதான், அமனே அமனே அமனே, அத வருத்த தின்னா ஜாலிதான், ஐயோ ஐயோ ஐயோ, வருத்தப்படுது கோழிதான், வருத்தப்படுது கோழி. க்ளோஸ் பண்றது மணியா கேட்டிங்களா? நான் சாப்பிட்டு முடிச்சனா இல்லையே? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பாருங்க மகளே, ஓகே நான் சாப்பிட்டேன். என்ன நெக்ஸ்ட் குழப்பம் சுத்தம் பண்ணி விருப்பம் இல்ல, அதனாலதான் இப்ப சாப்பிடுறோம். சோ ஈவினிங் 6 மணி ஆக போகுது, அப்ப கூட எவ்வளவு பயங்கரமா வெயில் அடிக்குது பாருங்க. டைம் வந்து 6:00 ஆக போகுது, 6:00 ஆக போகுது. சோ இப்ப என்ன ஸ்வீட் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜிலேபி கமிங், ஜிலேபி, அதுக்கப்புறம் குனாஃபா, குனாஃபா வித் சீஸ். இந்த குனாஃபா கீழே பாக்குறீங்களா, இது பாத்தீங்கன்னா அந்த சீஸ் இருக்கும், மேல பாத்தீங்கன்னா அந்த சேமியா மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கல, பட் இது சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு. நான் 2-3 வாட்டி சாப்பிட்டதுனால வாங்கணும்னு சொன்னேன், இவங்க வேணா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு அடிக்ட் ஆயிட்டாங்க. பாருங்க,
இப்ப பாத்தீங்கன்னா நான் பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க, நாங்க வந்து இந்த ஜூஸ் குடிக்க போறோம். ட்ரை பண்ணலாம். சத்திய சோதனை ஆண்டவா. ஒரு வாய் ஜஸ்ட் சாப்பிட்டு போறோம் அவ்வளவுதான், உண்மையை சொல்லிடுறோம். சாப்பிடாத இருக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன். ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். வாங்கினதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் வாங்கிருக்கோம். ஆக்சுவலா ஒரு ஸ்பூன்ல ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. சோ இந்த ஸ்வீட்டோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. சோ ஈதோட இந்த கிரில் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். ஆயிஷு சொல்ல மாட்டா பாய், ஏன்னா ஆல்ரெடி வாயில குனாஃபா போயிடுச்சு அவளுக்கு.